தோனி நீக்கம், சிஎஸ்கே தக்க வைக்கும் 4 வீரர்கள் லிஸ்ட் இதோ. தலைக்கு இந்த பதவியை கொடுக்க முடிவு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைக்க வாய்ப்புள்ள 4 வீரர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் யார் யாரை தக்க வைப்பது, யார் யாரை கலற்றி விடுவது போன்ற விஷயங்கள் குறித்து அனைத்து அணிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 4 வீரர்களை தக்க வைப்பது என்பது மிகவும் சவாலான விஷயமாகத்தான் இருக்கும். குறிப்பாக மகேந்திர சிங் தோனியை தக்க வைக்க முடியாத நிலை கூட ஏற்படலாம் என்பதால் அது சிஎஸ்கேவுக்கு பெரும் தலைவலியாக மாற வாய்ப்புள்ளது. மகேந்திர சிங் தோனி தக்க வைக்கப்படவில்லை என்றால் அது சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு பின்னடைவுதான். அதிக ரசிகர்கள் போட்டிகளை பார்க்க வரமாட்டார்கள். மேலும் சிஎஸ்கேவுக்கு இருக்கும் ஆதரவு பகுதியாக குறைந்துவிடவும் வாய்ப்புள்ளது. 4 வீரர்களுடன் சேர்த்து ஒரே ஒரு அன்கேப்டு வீரரை சேர்க்க பிசிசிஐ அனுமதி அளிக்க வாய்ப்புள்ளது. அப்படி நடந்தால் 5 வருடங்களாக இந்திய அணிக்கு ஆடாதவர்களை அன்கேப்டு வீரரிடத்தில் தக்க வைக்க முடியும். தோனி இந்த வரம்புக்குள் வருவார் என்பதால் தோனியை சுலபமாக தக்க வைக்க முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார் யாரை தக்க வைக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். சிஎஸ்கேவில் முதலாவதாக ருதுராஜ் கெய்க்வாட்டை தக்க வைக்க வாய்ப்புள்ளது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா இருப்பார். இந்த இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தொகையை கொடுக்க வாய்ப்புள்ளது. அடுத்து சிவம் துபே மற்றும் மதீஷ பத்ரானாவை சிஎஸ்கே தக்க வைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது டிவோன் காம்பேவை தான் வாங்கும். அப்படி வாங்க முடியவில்லை என்றால் முஷ்தபிசூர் ரஹ்மான் மற்றும் டேரில் மிட்சல் ஆகியோரில் ஒருவரை வாங்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை மகேந்திர சிங் தோனியை தக்க வைக்க முடியவில்லை என்றால் அவரை ஏலத்திற்கு அனுப்ப வாய்ப்பில்லை. ஏலத்தில் தோனி பங்கேற்றால் அவரை அதிக தொகை கொடுத்து சில அணிகள் வாங்க முற்படலாம். இதனால் ஆர்டிஎம் கார்டை கூட சிஎஸ்கேவால் பயன்படுத்தி தோனியை வாங்க முடியாத நிலை இருக்கும். ஆகையால் மகேந்திர சிங் தோனியை தக்க வைக்க முடியவில்லை என்றால் அவர் உடனே ஓய்வு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. அப்படி ஓய்வை அறிவித்தால் தோனிக்கு அணியின் ஆலோசகர் பதவியை கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.